எனக்கு தெரியும் சொல்லிட்டா போதண்டி அவளை சீகரிச்சது எம்மா இந்த பால் எடுத்துட்டு உள்ள போமா சரி சரி போறோம் ஐயோ எப்படியோ சூப்பரா ஒரு மாப்பிள்ளைய புடிச்சிட்ட பார்க்க வர நல்லா பாலுக்குள்ள கட்ட மாதிரி இருக்கும் பார்த்துடியும் மட்டு தானே அவன் கிட்ட காமிச்சிடாது பாவம் பையன் பயந்துட போறான் என் ஆளை புகழ்ந்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறம் யாரும் உள்ள வந்து சைட் எடுக்க தேவையில்ல ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச தூரம் தானே நாங்களும் வரண்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் டைம் அப்பா உங்க இன்ஸ்டா ஐடி ஷேர் பண்ணியிருந்தப்ப நீங்க ஒரு வடிவேல் காமெடி பண்ணியிருந்தீங்க அதை பார்த்து நான் என்னையும் அறியாமலே சிரிச்சேன் அப்புறம் காக்க காக்க படத்துல கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சூர்யா பேசின டயலாகும் நீங்க பேசியிருந்தீங்க அது அப்படியே என்கிட்டயே பேசுற மாதிரி இருந்துச்சு உங்க கண்ணு நான் ரொம்ப நாளா படிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு காதல் கதையை என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு இப்ப வரைக்கும் அது மாறல இதுக்கப்புறமும் அது மாறாது அப்படியேதான் இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா I am trapped. Trapped-ஆ? அப்படினா? நானும் இன்ஸ்டா பார்த்தேன் என் கண்ணில் பட்ட ஃபர்ஸ்ட் விஷுவல் உங்க ஸ்மைல் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்மைலை விட்டு எஸ்கேப் ஆகவே முடியல இனிமே லைஃப் லாங் உங்க ஸ்மைலுக்குள்ள தான் நினைக்கிறேன் அப்புறம் கண்ணோடு கண்களேற்றும் கற்பூரதீ
சிவமே, கைதீந்தும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். ஊன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. அம்மா, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் யாரு? எந்த ரெட் கலர் ட்ரெஸ்? அதான் ரிசப்ஷன்ல உங்களை உரசிட்டே நின்றுட்டு இருந்தாலே, நல்ல ராமராஜன் ட்ரெஸ் போட்ட மாதிரி ரெட் கலர்ல. அவளா? அவ பிரீத்தி, என்னோட ஸ்கூல் டைம் பெஸ்டி. பெஸ்டியா? உனக்கு பெஸ்டின்னு தெரியாதுல்ல? யாரு சொன்னா? எங்க ஊர்லயே யாருக்காவது ஏதாவது ஸ்பெல்லிங் தெரியலனா என்கிட்ட தான் கேட்பாங்க தெரியுமா? டைட்டானிக் படத்தை ஃபுல்லா பாத்திருக்கேன், அதுவும் இங்கிலீஷ்ல. எனக்கு நம்பிக்கை இல்ல. ஒரு சீன் விடாம சொல்லுவேன் தெரியுமா கதையில? இந்த ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அந்த கப்பல் ஸ்பீடாக போய் பனிக்கட்டில் இருக்கும் தெரியுமா? ஆ ஆமாம் ஆமாம், டிரைவர் கண்டக்டர்லாம் செம்மையாக ட்ரை பண்ணுவாங்க ஷிப்பை காப்பாற்றுறதுக்கு. டிரைவர் கண்டக்டர்லாம் இருக்கட்டும், அந்த கப்பல் பனிக்கட்டையில் இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹீரோ ஹீரோன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? நீனும் தூங்கலையா? இல்ல, உங்களுக்காக தான். எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை, நீ தூங்கு. மச்சானுக்கு கல்யாணம் இருக்கு, செலிப்ரேட் பண்ணலாம், போடுறேன். பேசு பேசு. ஏய் மச்சான், என்ன என்ன? டேய் எங்க இருக்க? புது பொண்ணை பக்கத்துல உட்கார வச்சு ஹஸ்கி வாய்ஸ்ல கொஞ்சிட்டு போனா டைனோஸ் வாய்ஸ்ல ஏங்கிட்ட பேசிட்டு இருக்க? கடுப்பேத்தாதீங்களா, எங்க இருக்கீங்க? உன் வீட்டு மாடிதான் மச்சான், ஏன் எதுவும் பிரச்சனையா? ஹலோ ஹலோ, என்னடாச்சு? தெரியல, என்ன கேட்க விடல, கட் பண்றாடா. கைட்ட வழி பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். மச்சான் ஓவர் நர்வஸா? டாக்டரை பார்க்க வந்தியா? போடே போடே, நல்ல காஸ்ட்லியான டாக்டர் தான், எல்லாத்தையும் எடுத்துருவா அப்படி. என்னதான்டா பிரச்சனை? ஏய் உன்னட்டன்டா, என்னதான்டா பிரச்சனை? டேய் அவன் கேட்டுனே இருக்கான், ஃபர்ஸ்ட் நைட் அவன் வந்து ஃபுல்லாக குடிச்சுன்னு இருக்கான், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எனக்கு அவளை பிடிக்கல. என்னது? எனக்கு அவளை பிடிக்கல. டேய் என்னடா பேசிட்டு இருக்கான்?